ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான சிறுகீரை தோசை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு ரெண்டு கீரை பச்சை மிளகாய் பொடியை நறுக்கிறது. பச்சை மிளகாய் இல்லைன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுவும் வேண்டாம்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் ஆட் பண்ணணும். பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோம். சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிறுகீரையை சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு கிளறி சேர்த்துக்கலாம். சில பேர் டைரெக்டாக சேர்த்துப்பாங்க, ஸோ அந்த மாதிரி சேர்க்காதீங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி அப்புறம் மாவில் சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா கிளறி விடுங்க. ஒரு 50% வெந்தால் போதும். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ படிக்கிற பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆற விடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு கீரை. நம்ம இப்போ இதை மாவில் சேர்த்துக்கலாம். இதில் மாவு நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இப்படி ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா இப்படி விட்டு கிளறி விடுங்க. ஓகே, நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல்லை பற்ற வச்சுருக்கோம். தோசைக்கல்லும் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து அதில் விட்டு பீர் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெயே சேர்த்துக்கலாம், இது உங்களோட ஆப்ஷனல். நான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ தோசை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மேலே இட்லி போ கொஞ்சம் போய்தான். ஓகே, இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். தோசையை திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடும் ஒரு 1 நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்து வந்திருக்கு, அவ்வளோதான். இப்போ நம்மளோட சுவையான சிறுகீரை தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.